Hi, நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சீஸ் garlic bread. சீஸ் garlic bread எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா? சரி. இந்த சீஸ் garlic bread செய்யிறதுக்கு நமக்கு சீஸ் வேணும். எந்த டைப் ஆஃப் சீஸா இருந்தாலும் பரவாயில்லை. நீங்க சீஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்து garlic. அதாவது பூண்டு. வெள்ளை பூண்டு வந்து நீங்க ஒரு நாலு பல் எடுத்துக்கோங்க. அடுத்து butter. எந்த பட்டரா இருந்தாலும் ஓகே. நீங்க வீட்ல ரெடி பண்ணதா இருந்தாலும் பரவாயில்லை. கடையில வாங்குனதா இருந்தாலும் பரவாயில்லை. நம்ம பட்டர் கொஞ்சம் எடுத்துக்கலாம். அடுத்து chilli flakes. இந்த chilli flakes உங்களுக்கு கடைகள்ல கிடைக்கும். இது நீங்க வாங்கிக்கலாம். அடுத்து oregano. இந்த oregano கொஞ்சம் நம்ம எடுத்துக்கலாம். முக்கியமா இந்த சீஸ் பிரெட் பண்றதுக்கு நமக்கு பிரெட் வேணும். எந்த டைப் ஆஃப் பிரெட் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். இப்படி ஸ்கொயர் பிரெட், ரவுண்ட் பிரெட்டாவோ இருக்கும். அதுலயும் நம்ம வந்து garlic bread பண்ணலாம். அப்படி இல்ல அப்படினா நம்ம இந்த மாதிரி ஸ்லைஸ் பிரெட் எடுத்தோம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சீஸ் garlic bread எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? இப்போ முதல்ல இந்த பிரெட்டை நம்ம கட் பண்ணிக்கலாம். இந்த மேல் பாகம் நமக்கு தேவையில்லை. இந்த பிரெட்டை ரெண்டா கட் பண்ணிக்கலாம். இப்போ ரெண்டு ஸ்லைஸ். அதாவது இந்த garlic-ஐ நம்ம வந்து துருவிக்கலாம். நான் இதை வந்து நம்ம சிறுசா நீங்க துருவிக்கணும். இப்போ நம்ம garlic துருவி வச்சிட்டோம். அதான் இந்த பட்டரை நம்ம இப்போ கொஞ்சம் எடுத்துக்கலாம். நான் பாதி பட்டரை கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த பட்டரை செய்கிறதுக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடியாவது வெளியில் எடுத்து வச்சிடணும். இப்படி நல்லா மெல்ட் ஆகிருக்கணும். அடுத்தது நம்ம garlic போட்டுக்கலாம். நமக்கு தேவையான அளவு garlic போட்டுட்டோம். போட்டு நல்லா mix பண்ணுங்க. அடுத்தது chilli flakes கொஞ்சம் போட்டுக்கலாம். அடுத்தது இந்த ஒரிகானோ கொஞ்சம் போட்டுக்கலாமா? ஒரு ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சீஸ் பிரெட்டுக்கு தேவையான சீஸ் ரெடியாக இருக்குது. பிரெட்டை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணி வச்சுட்டோம். அதற்கான மிக்சரும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இப்போ இந்த மிக்சர் எடுத்து இந்த பிரெட்ல அப்ளை பண்றோம். அடுத்தது இது மேல சீஸ் போடலாம். துருவன சீஸ் எந்த சீஸா இருந்தாலும் இது மேல கொஞ்சம் போடுங்க. இப்ப கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சும்மா கொஞ்சமா சேர்த்தா போதும். அடுப்பை பற்ற வச்சிட்டோம். கல் சூடாயிடுச்சு. நம்ம சிம்மில் வச்சுட்டு இப்போ நம்ம பிரெட் ஸ்லைசஸை வைக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சு வேக வைக்கிறோம். இப்போ இந்த பிரெட்டை நம்ம கட் பண்ணோம் அப்படின்னா சீஸ் பிரெட் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. மீண்டும் சந்திப்போம். இது
அரண் தமிழ்.